உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, வார வாரம் அசத்தல் மன்னர்களின் அசத்தலை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் போல எங்களது அசத்தலான நடுவர்கள் மதன் பாப் சார், சினி ஜெயின் சார், அழகான தொகுப்பாளினி உஷா மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற இயக்குனர் கிச்சா அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க. மதுரை வெங்கடேஷ் சசியன் பாலா, இதுதான் ஓல்டு செட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த செட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்து போறீங்க? இப்போ நாங்கள் பண்ண போகிற கான்செப்ட் என்னன்னா, சன் டிவி காமெடி திரைக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை காமெடியாக திரைப்படம் போட்டால் எப்படி இருக்கும், காய்கறிகளை மையமாக வச்சு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் சார். நிச்சயமாக சூப்பராக இருக்கும்னு தெரியுது, அசத்திருங்க. நேயர்களே, இந்த வாரம் காய்கறி வாரம். பாமர மக்களின் கைக்கு எட்டாமல் போன காய்கறிகளை திரைப்படமாக பார்க்கும் வாய்ப்பு. நாள்தோறும் ஒரு காய்கறி. திங்கட்கிழமை நகைச்சுவை வெங்காயம். என்னவா காலையிலிருந்து காலகால சுத்திட்டு இருக்க? நீ வாட்டில் நேற்று காய்கறியை பத்தி பேசிட்டு போயிட்ட. நீ காய்கறி நிலவரத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. பாத்தியா என்ன நெஞ்சில் என்னன்னு பாரு. வெங்காயத்தை பச்சை குத்தி கத்திரிக்காய் தொங்க விட்டுருக்கோம்ல. நீ வாட்ல சும்மா இருந்தவன ஊசி பேத்துட்டு போயிட்ட. உங்க அப்ப அந்த காலத்துல வெறும் கத்திரிக்காய் முடிய சைக்கிள் வச்சு தெரிஞ்சான், லவ் பண்ணான். இப்ப ஏதோ காய்கறி கடை வச்சு காசு பணமெல்லாம் பரலன்ற காண்டி பானம் அந்தஸ்து அப்பயே அத்தா பாக்குற மாப்பிள்ளைய கட்டினேன்னு வச்சுக்க. அப்பே மக பூரா வெங்காயத்தை உடிக்கிற மாதிரி உரிச்சு விடுவோம்ல. யாரும் வச்சுக்க குடிச்சு குடிச்சு இப்படியே உடம்பு கெடுக்காம காலகட்டத்தில் நாலு காசு மிச்சம் பண்ண பாரு, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் காய்கறி வாங்க முடியும். இந்த பொட்டச்சியே பிடித்தாயா முக்கியவாசி அதெல்லாம் குறைக்க முடியுமா? போலா போ. கார்த்தி பிரியாமணி சரவணன் நடித்த வெங்காய வீரன் நகைச்சுவை திங்களில் நீங்கள் பார்த்து மகிழுங்கள். செவ்வாய் மதியம் 2 மணிக்கு காதல் பூசணி. தோட சகப்பா உருண்டையா? அது அது என்ன தக்காளி 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 இந்த ப்ளூ கலர்ல பின்னால பச்சை காம்பலாம் வச்சு. அது அது கத்திரிக்கா கத்திரி 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 பக்கத்துல பெருசா பெருசா பெருசா. அதான் இது பூசணிக்கா? பூசணி பூசணி பூசணி. என்ன கையில் எழுதுற பூசணி பூசணி பூசணி? காய்கறி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு எவரிபடி. இந்தியாவில் இருக்க எல்லா காய்கறி கடைகளாலையும் ஏன் வர சொல்லியிருக்கேன்னா, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் ஒரே ஒரு நூல் தான் வித்தியாசம். என்னால் காய்கறி விற்க முடியும் அப்படின்றது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் காய்கறி விற்க முடியுன்றது தலைக்கணம். அதனால் ஏழை விவசாயிலேருந்து கோடீஸ்வரம் வரைக்கும் காய்கறியை கொண்டு போகிறது தான் நம்ம லட்சியம். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகணும். ஒன்றும் இல்லைங்க, கஷ்டப்பட்டு காய்கறி விற்கிறத விட இஷ்டப்பட்டு காய்கறி விற்றீங்கன்னா என்னைக்குமே நல்லா இருக்கும். சூர்யா அசின் நடிப்பில் உருவான ஹாரி ஜெயராஜ் இசையமைப்பில் பூசணி. செவ்வாய் மதியம் 2 மணிக்கு பார்த்து மகிழுங்கள். புதன் மதியம் 2 மணிக்கு
காவிய தக்காளி காவிய தக்காளியில் ஒரு ஏழை தங்கையின் திருமணத்திற்கு பாடுபடும் ஒரு அண்ணனின் கதை. தங்கச்சி ஏனே சோமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ ஆசைப்பட்டவனுக்கு கட்டி வைக்கிறதா இந்த அண்ணன் முடிவு பண்ணிட்டம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப பேராசக்காரங்களா இருப்பாங்க போல தெரியுதுமா. தங்கத்தை கேட்டிருந்தா கூட தாராளமா கொடுத்துருப்பேம்மா இந்த அண்ணன். வைரத்தை கேட்டிருந்தா கூட வஞ்சனை இல்லாம கொடுத்துருப்பேம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீதனம்மா தக்காளிய கேட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, காலை டிஃபனுக்கு தக்காளி சாதம் போட சொல்றாங்கம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு தக்காளி சாம்பார் தக்காளி ரசம் தக்காளி பத்தடின்றாங்கம்மா, எல்லாத்துக்கும் மேல பாயாசத்துல கூட தக்காளியை கட் பண்ணி போடுவேன்னு சொல்றாங்கம்மா. அந்த அம்மா இந்த அண்ணன் யோசிக்கிறேன். தங்கச்சி அப்படி மட்டும் நினைக்காதம்மா, இந்த அண்ணே ராப்பகலா ரிச்சா இழுத்தாவது அந்த தக்காளிய வாங்கி உன் கல்யாணத்தை நடத்துவேம்மா. இது அந்த தக்காளி வேலை சபதம்மா. டி ராஜேந்தர் இயக்கத்தில் ஒரு தக்காளி சபதம். புதன் மதியம் 2 மணிக்கு பார்த்து மகிழுங்கள். வியாழன் மதியம் 2 மணிக்கு அதிரடி புதினா. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த திரைப்படம். போன வாரம் கத்திரிக்காய் கடைக்காரன் கடத்தினான், நேற்று உருளைக்கிழங்கு கடைக்காரன், இன்னைக்கு வெங்காய கடைக்காரன், போற போக்க பார்த்தா சுண்டக்காய் கடைக்காரன் கூட தூக்கிட்டு போய் சுட்டு தள்ளிடுவோம் போல. அந்த புதினா எங்க இருந்தா முதல்ல பிடிக்கணுங்க சார். இது திங்கக்கிழமை யோசிச்சு வியாழக்கிழமை பண்ற பிளான் இல்ல சார். ஒரு கத்தரிக்காய் விலையேற்றத்தினால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் பல நாளா மனசுல ஊறப்பட்டு வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தன் இல்ல சார், ஒரு படையே இருக்கு. நம்ம இந்த தமிழ்நாட்டில் விழுது போல இருக்காங்க. யார் அந்த பேரு? அவங்க ஏவிஎஃப். ஏவிஎஃப்? எஸ். ஏவிஎஃப் என்னயா? ஆன்டி வெஜிடபிள் ஃபோர்ஸ். யோ, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள அந்த புதுனாவையும் ஏபிஎஃப் குரூப்பை அரெஸ்ட் பண்ணி தீரணும். வாங்க ஓகே. ஆ நெக்ஸ்ட் 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 போங்க சார், அங்க போங்க. யா கியூ கியூ வாங்க ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் நீ கேட்ட காசு தக்காளியும் இருக்கு, ஒரு புதுனா கட்டும் ரெடியா இருக்கு. 650 ரூபா கேஷ் கவுண்டர்ல கட்டிட்டு டெலிவரி எடுத்துக்காங்க. 6500 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் டெலிவரி எடுத்துக்கிறேன். 6500 ரூபா நான் சார். நேத்தே அழுகி போன புதுனாவை இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் மறைச்சி வச்சுட்டு இன்னைக்கு கொடுத்துட்டு 650 ரூபா கேட்குறீங்களே, எந்த விதத்தில் சார் நியாயம்? புதினா அழுகி போச்சுன்னு எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு தெரியும். நேற்று காலையில் 10 மணிக்கே அந்த புதினா அழுகி போச்சுன்னு கவர்மெண்ட்டில் கொடுத்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு. இதை பாருங்க சார், டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் காய்கறி கடைக்காரங்கிட்டையும் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை இருக்குது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல காய்கறியாக கொடுங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே, அழுகி போன தக்காளி பூச்சி விழுந்த கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுத்து உசுருக்கே உழ வைக்கிறீங்க நீங்க. தப்பு உங்க மேல மட்டும் இல்ல, மக்கள் மேலே இருக்கு. காக்கில கத்திரிக்காய் வாங்கினா ஒரு கத்திரிக்காய் கொசுரா கேட்கிறான், காக்கில தக்காளி வாங்கினா அதுல ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கேட்கிறான். எல்லாத்துக்கும் மேல காசே கொடுக்காம கொத்தமல்லி புதுனா கருவேப்பிலை இதெல்லாம் கொசுராவை வாங்கிட்டான். இப்படி கடந்த 30 வருஷமா கொசுரா போன தக்காளியோட வெயிட் தெரியுமா? 46,000 டன்னு. ஓஹோ. இப்படி கொசுரா போன உருளைக்கிழங்கோட வெயிட் 76,000 டன்னு. இப்படி எல்லாம் கொசுரா போனனாலதான் இன்னைக்கு கத்திரிக்காய் விலையெல்லாம் கொத்து கொத்தா ஏறி நிக்குது சார். இந்த பிரச்சனை பரிசுலாங்க சார், உங்களுக்கு கொசுரா ஏதாவது கொடுத்துறேன் சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கொசுரு. கொசுரு கொசுரு. வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு சூப்பர் ஹிட் வெள்ளியில் நீங்கள் காண இருக்கும் சூப்பர் ஹிட் திரைப்படம் சுப்பிரமணியபுரம் மார்க்கெட். கண்கள் இரண்டால் இந்த கண்கள் இரண்டால் என்னை கட்டி வைத்து கட்டி வைத்து என்னை இழுத்தார். சின்ன சிரிப்பில் கள்ள சிரிப்பில் என்னை கட்டி வைத்து கட்டி வைத்து என்னை. ஏ பரமா, ஏ பரமா, காலையிலேருந்து கனகண்ணை கூப்பிட்டுட்டே இருக்காரு, எங்கே போனாவே? ஏ பரமா, ஏ வாடாங்க, காலையிலேருந்து கனகண்ணை கூப்பிட்டுட்டே இருக்காரு, என்னான்னு கேட்கறது இல்லையா? இல்லை அழகு, என்ன ஒரே சவுண்டாக கொடுத்துட்டு இருக்க? ஜாதியை பார்க்குறக்காக நின்றுட்டு இருந்தோம்ல. அப்படியா? இங்கே நின்றியா? சரி,
நாங்களும் கொஞ்சம் வெள்ளையாத்தானே இருக்கான், எங்களை எவ்வளவு பார்க்க மாட்டாள்ல. எப்போ பார்த்தாலும் சூப்பி போன தக்காளி மாதிரி சுருன்னு வச்சிருந்தேனே, யார் பாப்பா? பரமாக கணவன் கூப்பிட்டார்ல. நான் வணக்கம் மனசே சரியில்லையா. தக்காளி விளையாடுறனா 50 ரூபான்றான் கிலோ, வெங்காயம் விலை கேட்டீங்கன்னா 1 கிலோ 40 ரூபான்றான், புதினா கூட 100-200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேணாமியா, எல்லாத்தையும் விட்டுவிட்டு சிக்கன் மட்டன் மாறிடலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படி பேசிட்ட? நீ ஒரு நாள் கூட ஒரு பேச்சு நான் பார்த்தேன்னு காலை சுத்திட்டு இருக்க பயில, ஏதாவது கை தூக்கி விட்டுடலாம். மார்க்கெட்டில் கான்ட்ராக்ட் கிடச்சா அவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விட்லான்னு நினச்சேன். கிடைக்காதியா? அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்காது. இந்த மார்க்கெட்டுக்கான உசுரோடு இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடைக்காது. அண்ணே இப்போ சொல்லு, போட்டுருவான். ஏ அழகு சொல்லு. ஏ நீங்கள் ஏன் பிரச்சனை ஆகிறீங்க? ஏன் பிரச்சனைக்கு உங்களை இழுத்து விட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸ் நாளையும் வா. அதெல்லாம் வேணாமியா, நான் பார்த்துக்கிறேன். என்ன எப்படி பேசிவிட்ட? அப்படி பிரித்து பேசானே, உனக்கு ஒன்றா விடுவோமா? ஏ பரமா போட்டுருவோமா? அவனை போட்டுருவான். ஏ பார்த்து செய்யப்பா, கோர்ட்டு கேஸ்ன்னு தான் நான் பார்த்துக்கிறேன். ஏ அழகே அண்ணன் தான் பார்க்குறேன்டா. போட்டுருவோம் பண்ணுவான். மதுரா குழுங்க குழுங்க போடுவோம், நாங்கள் மர்டர் பண்ண போறோம். மதுரா குழுங்க குழுங்க நாங்கள் மர்டர் பண்ண போறோம். பரமா அண்ணன் தான் கூப்பிட்டாராம்ல. நான் பாப்பமா. வணக்கம்ண்ணே. ஏ நீ தானே அது? ஆமாண்ணே. எந்திரிங்க, எவ்வளோ பெரிய சம்பவத்தை புண்டு சும்மா உட்காந்துருக்கீங்க. ஏ எப்படிப்பட்ட ஆளை போட்டு தெளிக்கீங்க தெரியுமா? பழிக்கு பழி வாங்கிறதுக்காக செஞ்சீங்களா? இல்லைண்ணே. என்ன காசு பண்ணதுக்காக செஞ்சீங்களா? அப்படிலாம் இல்லைண்ணே. ஏ பின்ன எதுக்காயா செஞ்சீங்க? அழுதா காய்கறிக்காக கொலை பண்ணிட்டு. தக்காளி நம்ம ஊரில் தான் காய்கறிக்காகலாம் கொலை பண்ணுவாங்க. சரி, அண்ணனும் காய்கறி மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏஜென்ட் தான், உங்களை ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். கவலைப்படாமல் இருங்க, நான் போயிட்டு வரேன். ஏ அலையே ஏட்டா கவலைப்படுற, வாழை பார்க்கல அண்ணன் ஜாமீன் எடுக்கிறேன்ல. போடு மதுரா குழுங்க குழுங்க நீ நையாண்டி மேலங்கொட்டு. மதுரா குழுங்க குழுங்க வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு நீங்கள் காண இருக்கும் சூப்பர் ஹிட் திரைப்படம் சுப்பிரமணியபுரம் மார்க்கெட். நேயர்களே, சாதாரண மக்களுக்கு கிடைக்காமல் போன காய்கறிகளை உங்கள் காமெடி திரையில் பார்த்து மகிழும் ஒரு அரிய வாய்ப்பு. திங்கள் முதல் வெள்ளி வரை பார்த்து மகிழுங்கள். அதாவது வெறும் ஏதோ காமெடி பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் கரண்ட் மேட்டரை வந்து நீங்கள் அதை லிங்க் பண்ணி அதை சினிமா பாடியில் சொன்னது வந்து ஈஸியாக போய் சேரும் ஜனங்கக்கிட்ட. ஸோ அதில் ஒரு கான்செப்ட் பிடிச்சி ஒரு என்ன சொல்கிறது பப்ளிக்குக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அதில். ஸோ விஷயம் விஷயத்தோடு ஒரு காமெடி ட்ரெண்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நன்றி.